விசுவாசம் பாய்ந்து பிடிப்பதல்ல, விசுவாசம் தைரியமா விடும். போமா போ, போயிட்டு தைரியமா விடும். போப்பா போ, எடுத்துக்க எடுத்துக்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க, நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன். ஸோ இந்த மாதம் நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நீ எதையாச்சும் இழந்துருந்தீங்கன்னா, நீ இழந்த எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு மறுபடியும் மீட்டு கொடுக்கும். ஸோ பைபிளில் நிறையா பேர் தாங்கள் இழந்து போனதை மறுபடியும் மீட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதம் தொடங்கும் போது ஏதோ இழக்க போகிறோன்ற நினைப்போ நீங்கள் வரக்கக்கூடாது. இழந்ததெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் கூட கொஞ்சம் இழந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம். இந்த மாதம் திரும்ப அதை நீங்கள் கொண்டு வர போகிறார் தேவன். உங்களுடைய செயல்கள், உங்கள் நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த மாதம் செட்டரேட் ஆகும். உங்கள் ஆசீர்வாதம் செட்டரேட் ஆக போகுது. ரிப்பேர் ஆன உங்கள் காரு கூட ஸ்டார்ட் ஆக போகுது. ஏசு நாமத்தில் சொல்கிறேன், ரிப்பேர் ஆன ஃபேன் கூட சுத்த போகுது. அந்த அளவுக்கு சகலத்தையும் தேவன் மறுபடியும் சரி செய்ய போகிறார். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க போகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்துருக்கிறார் இந்த மாதம். இட்ஸ் அ மந்த் ஆஃப் ரெக்கவரி. எல்லாம் சொல்லுங்க, மந்த் ஆஃப் ரெக்கவரி, மந்த் ஆஃப் பிரிங்கிங் பேக், மறுபடியும் பெற்றுக்கொள்கிற மாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிப்போம் ஆதியாகமம் 14:16 நினைக்கிறேன், வாசிப்போம். சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். முந்தின வசனத்தை வாசிங்களேன். ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து, இங்க நல்லா கவனிங்க, ஆபிரகாமோடு கூட இருந்த லோத்து ஆபிரகாமை விட்டு என்ன செஞ்சிட்டான், பிரிஞ்சு போயிட்டான். லோத்து அவன் ஆசீர்வாதத்தை பார்த்து போயிட்டான். சரி பரவாயில்ல, ஆபிரகாம் வந்து இருக்கிறாரு. இப்போ திடீர்னு லோத்து இருந்த இடம் ஆசீர்வாதமான இடம்னு தெரிஞ்சு அப்படியே பாஞ்சு வராயன் எதிரிகள் வந்து அந்த நாட்டையே படையெடுத்து வந்து, அந்த நகரத்தை படையெடுத்து வந்து, ஏன்னா அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சான், ஏதேன் மாதிரி இருந்துச்சான். எது மாதிரி இருந்துச்சான், ஏதேன் தோட்டம் மாதிரி. யாருக்கு தான் விடுறதுக்கு மனசு வரும்? ஆனால் விசுவாச வீரனாய் ஆபிரகாம் அதை விட்டான். விசுவாசம் என்பது பாஞ்சு பிடிக்கிறது இல்லை, விசுவாசம் என்பது விட்டு கொடுப்பது. ரெண்டு சேலையில் கூட இந்த சேலையை விட்டு சிறவர் இடு கேட்கிறாரு, விடுறதுக்கு மனசு இல்லைன்னா நீங்கள் விசுவாசம் கிடையாது கிடையாது. விசுவாசம் பாய்ந்து பிடிப்பதல்ல, விசுவாசம் தைரியமாக விடும். போமா போ, போயிட்டு தைரியமாக விடும். போப்பா போ, எடுத்துக்க எடுத்துக்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன். நீ சிகப்பு சேலை எடுத்த நான் கருப்பு சேலை எடுத்துக்கிறேன், நீ கருப்பு எடுத்த நான் சிவப்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும் என்கிற மனநிலைக்குள்ள நீங்க வரணும். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, விசுவாசம் என்பது பயந்துகிட்டு இருக்கிறது இல்லை, தைரியமா விட்டு கொடுக்கும். அப்ப கூட இருக்கிறவன் சொல்றேன், இவனை நம்பி வந்ததுக்கு பேசாம அவனை நம்பி போயிருந்திருக்கலாம் போல. யார் கூட இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, ஆபிரகாம் கூட இருக்கேன். பா, லோத்து பெட்டராக சூஸ் பண்ணிட்டான், நீ செலக்ட் பண்ணி காப்பான்றான். அவன் அங்கிட்டு பார்த்துட்டு ஏதேனா பார்க்குறான், இந்த பக்கம் பார்த்தா ஒரு சாதாரண வறண்ட நிலம், இவன் லோத்து பார்க்குறான், ஏதேனா பார்க்குற ஏதேன் மாதிரி இருக்கிற எதை பார்க்குறான், சோதோம் குமாரா பார்க்குறான். விசுவாசம்னு என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. நீ நல்ல விசுவாச வீராங்கனையாக இருந்தால் விட்டு கொடுக்க உனக்கு தெரிய வேண்டும், நஷ்டங்களை பொறுத்து கொள்ள தெரிய வேண்டும். எக்ஸ்ட்ரா செலவு விட்டு கொடுக்கறது, 100 ரூபாய்க்கு ஊன்னு வரிஞ்சு கட்டி நிற்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். கேட்டால் ரீகா பாரா, என்ன ரீகா பாரா, இதில் ஒரு உன்னதமான உபதேசம்னு கிட்ட இருக்கிறேன். அம்புட்டு இங்கே பாருங்க, அதாவது 100 ரூபாய் விட்டு கொடுக்க முடியலனா, எனக்கு 100 ரூபாய் நான் விட்டேன்னா எனக்கு 1,00,000 ரூபாய் தேவன் தருவார். நான் ஒரு மீட்டிங் என்ன கூப்பிட்டுருந்தேன், கீபோர்டு ப்ளே பண்ணுறதுக்கு 3 நாள் ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன கூட்டிகிட்டு போனார் ஊழியக்கார், வாங்க தம்பி அப்படின்னு
ப்ளே பண்ணால் மூணு நாள் ப்ளே பண்ணி முடிஞ்சோடனே ஒரு 500 தருவாங்க, 600 தருவோம். 600 அந்த காலத்தில் பெரிய காசு, 93 600 ஒரு தடவை மாப்பிள்ள உனக்கு 300 எனக்கு 300, வீட்டில் வேறு வேலை பார்க்கல, நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ 300 வச்சுக்கோம் அப்படின்னு பிளானில் இருக்கும்போது மூணு நாள் ஆசையாக வாசித்துட்டோம். இடையில வேற திடீர்னு அவர் ஊழியக்கார் ஏதோ ஒரு செலவுக்கு ஒரு 200 தேவைப்படுச்சு, நாங்கள் பஸ்ஸுக்கு வச்சுருந்தோம் ஒரு 100 என்னமோ, அந்த 100 வாங்கி செலவழிச்சிட்டார். சரி போகும்போது இந்த 100 சேர்த்து வாங்கிக்கோண்டான்ட்டு இருந்தோம். என்ன நடந்துச்சு, மூணாம் நாள் மீட்டிங் முடிஞ்ச உடனே பிரசங்கத்துக்கு கூப்பிட்டவருக்கே ஒரு காசு தரல, ஏன்னா கலெக்ஷன் ஆகலை. கலெக்ஷன் ஆகலையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஜோக் படித்தேன், எனக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, அதை காணமே அப்படின்னா கலெக்ஷன் ஒழுங்காகலை, என்னால் காலி பண்ணி போயிட்டாங்க. அதை மாதிரி கலெக்ஷன் ஆகலை அப்படின்ட்டு அப்போ நாங்கள் போய் நிற்கிறோம், என்னடா பிரசங்கம் பண்ணவனுக்கு இந்த கதினா நமக்கு கீபோர்டு வாசித்தவனுக்கு சான்ஸே இல்லை. நாங்கள் மெதுவாக போனோம், ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, என்னென்னு நீங்கள் மூணு நாள் வாசித்ததுக்கெல்லாம் தர வேணாம், எங்கள் 100 திரும்ப கொடுத்துருங்க, நாங்கள் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போயிடுறோம். சுத்தமாக காசுலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? சரிங்க சார், எங்களுக்கு பஸ்ஸு காசு கொடுங்க, என்னை அழைத்தவர் நீ தான், நீ உண்மையிலவனாக இருக்கணும். சரி பரவாயில்ல, 100 கொடுவானே சரின்ட்டு இரியா அவனும் கட்ட பஞ்சாயத்து முடித்து அந்த ஆளை அனுப்பிச்சி விட்ட பிறகு இந்த கூட்டம் நடத்தணும்னு சொன்னால், சரி நீங்கள் இருங்க, நான் வந்து காலையில் உங்களுக்கு 100 தரேன்றார். நல்லா கவனிங்க, காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் 7 பார்த்தா 6 எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாப்புல, தெரியாத ஊர், திரும்ப ஒரே காசு இல்லை. பக்கத்தில் இருக்க வேண்டிய கேட்டால் போயிட்டு இருந்த வரேன்னு சொன்னார், வந்துடுவார் ரூபா இடம்னு. 9 ஆச்சு, 10 ஆச்சு, சாப்பிடலை, 11 ஆச்சு, மதியமாச்சு, சாப்பாடு வேறு இல்லை, 1 ஆகிப்போச்சு, வரவே இல்லை அவன் என்னை கூப்பிட்டு போனாள். ஆள் எங்கன்னா உன்னதமான உபதேசம் பேசுகிறாள், வெள்ள ஜிப்பா, செருப்பே போட மாட்டார், முடிய ஒட்ட வெட்டுவார், முழு நேரமாக ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வெளியே வந்தவர், இப்படி ஒரு ஆள் போயிட்டார், வரவே இல்லை. கடைசியில் கூட இருந்தவன் வாட்ச் ஒன்று இருந்துச்சு, அந்த வாட்ச் எடுத்து 150 அதை விற்றுடுறான்னு விற்றுட்டு லாரியை பிடிச்சி மெது வந்து சேர்ந்தோம். அப்போ வரும்போது கர்த்தர் சொன்னார், ஒரே ஒரு லாபம் அவனை பணக்காரன் ஆகிறாது, ஒரே ஒரு நஷ்டம் உன்னை ஏழை ஆகிறாது. வருஷங்கள் போச்சு, நடந்தது சொல்கிறேன். சில நேரம் தேவன் இடைப்பட்டால் சினிமாவோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை நான் பேச கூப்பிட்றாங்க, நான் போய் அப்படியே இறங்குறேன் காரில் ஜல்லுன்னு, காரை திறந்து விட்றாங்க, திறந்து விட்டோம்னு ஒரு 5 நிற்கிறாங்க, நான் வேகமாக இறங்கினோடனே அந்த 5 இவர் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உள்ளே பெரிய பாஸ்டர்ஸ் கூட்டம் இருக்கு, உடனே நான் பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு நம்மால் நான் கூட்டிகிட்டு போய் விட்டு தெரிஞ்சு, பல வருஷம் ஆச்சுல, உடனே அவனை வாங்க வாங்க பிரேசலாக பாஸ்டர்னு இவர் கை விடுவே, ஒதுக்கு ஒதுக்கு பாஸ்ட்டு போயிட்டணும். நேரம் உள்ள போனால் மெசேஜ் நல்ல ஒரு செய்தி கொடுத்து முடித்தோன்னு மீதும் வந்தார், நீங்கள் அந்த ஜஸ்டின் தானன்னாரு, அதே ஜஸ்டின் தான், ஒரே ஒரு நஷ்டம் என்னை ஏழை ஆக்கலை, ஒரே ஒரு லாபம் உன்னை பணக்காரன் ஆக்கலை. இன்னைக்கு நீ செருப்பு போடாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிற, நான் ஒரு மனிதனை கடிந்து கொள்ள சொல்லலை, ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறதை பற்றி பேசுகிறேன். ஏமாற்றி வருகிற பணம் தேவன் கொடுக்கிற பணம் அல்ல, அல்ல ஏமாறுவதனால் நாம் ஏழையாகி போய்விடுவதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நஷ்டம் நம்மை ஏழையாக்கி விடாது, ஒரு லாபம் எவனையும் பணக்காரன் ஆக்கி விடாது. இதுதான் விசுவாசம்,